ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रसोदयात् अष्टोर शिवन चैनल நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ சுபகிருத வருடம் தமிழ் மாதம் ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மேஷத்தில் சுக்கிரன் மற்றும் ராகு பெயர்ச்சியாகிறார் ரிஷப ராசியில் புதன் பெயர்ச்சியாகிறார் மிதுன ராசியில் சூரியன் பெயர்ச்சியாகிறார் துலாம் ராசியில் கேது பெயர்ச்சியாகிறார் தனுசு ராசியில் சந்திரன் பெயர்ச்சியாகிறார் மகர ராசியில் சனி வக்ரம் அடைகிறார் மீன ராசியில் குரு மற்றும் செவ்வாய் பெயர்ச்சியாகிறார் ஆத்ம காரகன் சரீர காரகன் பித்ரு காரகன் என்றெல்லாம் இதிகாச புராணங்களிலும் உபநிடதங்கள் மற்றும் வேதங்கள் ஆகியவற்றிலும் பூஜிக்கப்பட்டவரும் நவகிரகங்களின் நாயகனாக ஜோதிட கிரகங்களில் போற்றப்படுவருமான சூரியன் வித்யா காரகர் எனவும் கல்வி கிரகம் எனவும் ஜோதிட கலையில் பிரசித்தி பெற்ற புதன் கிரகத்தின் ராசியான மிதுனத்தை கடக்கும் காலமே மிதுன காலம் எனப்படும் ஆனி மாதமாகும் சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யும் நாட்களையே ஆனி மாதமாக கொண்டாடப்படுவதால் இதை மிதுன மாதம் எனவும் அழைக்கப்படுகிறது ஆனி மாதத்தில் பகற்பொழுது அதிகமாக இருப்பதால் இம்மாதத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு நிகரான புத்தி கூர்மையுடையவர்களாகவும் நேர்மை நியாய அநியாயங்களை அறிந்து அதன்படி நடப்பவர்களாகவும் மற்றவர்களையும் அறத்தின் வழியில் வழிநடத்தி செய்பவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களின் பேச்சின் நெளிவு சுழிவில்லாமல் தன் பேச்சினால் மற்றவர் மனம் புண்படுமே என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உள்ளதை உள்ளபடி இயம்பும் இயல்புடையவர் இவர்களின் பேச்சு நெளிவு சுழிவில்லாமல் தன் பேச்சால் மற்றவர் மனம் புண்படுமே என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உள்ளதை உள்ளபடி இயம்பும் இயல்புடையவர்கள் மனதில் தோன்றியதை தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் தெரிவிப்பார்கள் மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசுகி எனும் தேவநாகத்தை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்த போது மலையானது பாரம் தாங்காமல் கடலில் மூழ்க ஆரம்பித்தது தேவர்கள் அனைவரும் பெருமானை வேண்ட மிகப்பெரிய ஆமை உருவம் கொண்டு கடலினுள் சென்று அம்மலையை தன் முதுகில் சுமந்து பார்க்கடலை கடைய செய்வித்து இந்திராதி தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து இழந்த செல்வங்களை மீட்டு தந்த கூர்ம அவதாரம் எடுத்த நன்னால் 25/6/2022 அன்று கூர்ம ஜெயந்தி ஆனி 4/18/6/2022 அன்று சுக்கிரன் ரிஷப ராசிக்கு மாறுகிறார் ஆனி 11/25/6/2022 புதன் மிதுன ராசிக்கு மாறுகிறார் ஆனி 12/26/6/2022 அன்று செவ்வாய் மேஷ ராசிக்கு மாறுகிறார் ஆனி 28/12/7/2022 புதன் கடக ராசிக்கு மாறுகிறார் ஆனி 29/13/7/2022 அன்று சுக்கிரன் மிதுன ராசிக்கு மாறுகிறார் மகர ராசி அன்பர்களின் ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களே ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் சகாதிபதி செவ்வாயை சனி பார்க்கிறார் எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் ஆனி 4 ரிஷப ராசிக்கு சுக்கிரன் வருகிறார் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பலம் பெறும் பொழுது ஓரளவு நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக செய்தொழில் போதுமான வருமானம் கிடைக்கும் ஜென்ம சனி வக்ரம் பெற்று இருப்பதால் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் திடீரென மாற்றங்கள் உருவாகும் உறவினர்களின் யோசனை மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆனி 11 மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார் 6 அதிபதியான புதன் 6 வலுவடையும் இந்த நேரம் மிகுந்த கவனத்தோடு செயல்படுவது நல்லது எதிரிகளின் பலம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் உடல் நலத்திலும் மீண்டும் பழைய தொல்லை தலை தூக்கும் எதையும் யோசித்து செய்வது மட்டுமல்லாமல் அருளாளர்கள் மற்றும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு செயல்பட்டால் தான் வெற்றி பெற முடியும் ஆனி 12 மேஷ ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் இக்காலத்தில் சுகஸ்தானம் வலுவடைகிறது எனவே வளர்ச்சி கூடும் வருமானம் திருப்தி தரும் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு பத்திரப்பதிவில் இருந்து தடை அகலும் சொத்து விற்பனை லாபம் தரும் கூட்டு தொழிலில் பங்குதாரர்களை விலக்குவீர்கள் ஆனி 28 கடகராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது யோகம்தான் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் ஆதாயம் தரும் தகவலை கொடுப்பார் எதிர்காலத்திற்காக சேமிக்க முன் வருவீர்கள் ஆனி 29 மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் பஞ்சமாதிபதி 6 வரும் இந்த நேரம் பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேரும் நகைகளை வாங்குவதில் ஆர்வம் செலுத்துவீர்கள் உறவினர்களும் நண்பர்களும் ஆதாயம்
ஆதரவாக இருப்பார்கள். மனக்குழப்பம் அகலும். வியாபாரத்தில் பற்றுவரவு கணிசமாக உயரும். கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறவில்லையே என்ற கவலை அகலும். மகர ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். ஜீவன காரகரான சனி வக்ரகதியில் உள்ளதால் மேல் அதிகாரியுடன் சென்ற மாதம் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை இப்போது நீங்கிவிடும். அதன் காரணமாக மனதில் அமைதி ஏற்படும். எதிர்காலத்தை பற்றி பயம் நீங்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சுமாரான வேலை கிடைக்கும். மகர ராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். ராகுவின் நிலை அலைச்சலை ஏற்படுத்தினாலும் தொழில் அபிவிருத்தி அடையும். லாபமும் அதிகரிக்கும். அன்றாட விற்பனை திருப்தி அளிக்கும். சந்தை நிலவரம் சாதகமாக நீடிக்கிறது. புதிய முதலீடுகளில் மட்டும் தற்போதைக்கு ஈடுபட வேண்டாம். பங்கு சந்தையின் ஏற்றத்தாழ்வுகள் உங்களை பாதிக்கும். மகர ராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். கலைத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரக நிலைகள் ஓரளவு சுபபலம் பெற்றிருப்பதால் முயற்சிகள் அனைத்தும் பயனளிக்கும். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு நிதி நிறுவனங்களில் உதவி கிடைக்கும். அரசாங்க ஆதரவும் ஊக்கத்தொகை அளிக்கும். நடிகர் நடிகையர் ஆதாயம் பெறுவார்கள். மகர ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். கட்சியில் ஆதரவு பெருகும். ராகுவின் நிலையினால் போட்டியும் பொறாமையும் உங்கள் மனதை பாதிக்கும். மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு இருப்பதால் கட்சி பிரச்சனைகளை துணிவுடன் எதிர்கொள்வீர்கள். மகர ராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். கல்வி முன்னேற்றம் நீடிக்கிறது. தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ்வீர்கள். கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் பெற்றுள்ள புதன் மட்டுமல்லாமல் இதர கிரகங்களும் உங்களுக்கு அனுகூல நிலைகளில் அமர்ந்திருப்பதால் நல்ல கல்வி முன்னேற்றம் ஏற்படும். பாடங்களில் மனம் தீவிரமாகும். நேர்முக தேர்வுகளில் எளிதில் வெற்றி பெற்று விடுவீர்கள். வெளிநாடுகளில் உயர்கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியருக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். உயர்கல்விக்கு உங்கள் விருப்பம் போல் இடம் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். விளைச்சலும் வருமானமும் ஒரே சீராக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு சற்று அதிகமாகவே கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம் அமையும். கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடையும். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை எளிதில் அடைத்து விடலாம். உடல் உபாதைகள் நீங்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். அடிப்படை வசதிகளுக்கு எவ்வித குறையும் இருக்காது. மகர ராசி அன்பர்களின் பெண்களுக்கான பலன்கள் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் ஜென்ம சனி வக்ரம் பெற்றிருப்பதாலும் பத்தில் கேது இருப்பதாலும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். உறவினர் பகை உருவாகும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படலாம். பணி நிரந்தர மாவதில் தாமதம் ஏற்படும். மகர ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூன் 20, 21, 24 மற்றும் 21. ஜூன் 20, 21, 24 மற்றும் 25. ஜூலை 7, 8, 10 மற்றும் 11. அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் பச்சை. மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபடுவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.